எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பற்றி பார்த்துடலாம். இன்னைக்கு உள்ள ஹார்வெஸ்டில் என்ன ஸ்பெஷலான ஹார்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ். ஸோ நிறைய தக்காளி பழுத்து இருந்தது செடியிலேயே. என்னோடய பொண்ணு தான் சொன்னால் எல்லா தக்காளியும் பறிச்சிடலாம், நானே கட் பண்ணுறேன், நானே பறிக்கிறேன்னா. ஸோ அதனால் அவளை எல்லாத்தையும் பறிக்க வச்சிட்டேன். எல்லா தக்காளியையும் ஹாப்பியாக பறிச்சிட்ருக்கா. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கார்டனிங்கை சொல்லி கொடுங்க, அவங்க ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். இந்த செடி நான் கடையிலேருந்து வாங்கின தக்காளியிலேருந்து எடுத்து போட்ட விதைகள் மூலமா வந்தது. தக்காளி செடிக்கு வந்து நிறையா உரம் தேவைப்படும். கால்சியமும் பொட்டாசியமும் நிறையா கொடுக்கணும். கால்சியம் வந்து அந்த காய் பெருசாக ஆறுறதுக்கும் அந்த காயில் சொத்தெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி பொட்டாசியம் நிறையா பூக்கள் பூக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி காய்ந்த இலைகள், பூச்சி உள்ள இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டோன்னா நம்ம ஒரு செடியிலேருந்து நிறைய தக்காளியை பறிக்க முடியும். இன்னைக்கு பறித்தது எல்லாமே ஒரே செடியிலேருந்து தான் பறிச்சிருக்கோம். இன்றைக்கி கேசவர்தினி இலைகளும் கொஞ்சம் பறித்தேன். அதிலிருந்து நான் ஹர்பல் ஆயில் தயாரிப்பேன். ஸோ அது எப்படி தயாரிக்கிறேன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்குள்ள ஹார்வெஸ்ட். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.